ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்து இந்த NS200க்கு வந்து X3 கிட் அண்ட் அண்டர் பெல்லி வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, NS200 X3 கிட் இது வந்து பெயிண்டட் வெர்ஷன். நாங்கள் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து வழக்கம் போல பெயிண்டடாக நான் பெயிண்டட் வெர்ஷன் ரெண்டுலேயுமே இருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இந்த கிட் எப்படி வைக்கிறதுன்னு. இதில் ஸ்க்ரூ எதுவுமே நீங்கள் டைரெக்ட் அடிக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொன்னப்போ கம்மு கம்மு போட்டு ஒட்ட வேண்டியது வருமானு கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெண்டு லாக். இந்த லாக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட் வந்து மவுண்ட் ஆகியிருக்கும். இந்த ரெண்டு லாக்லேயுமே நீங்கள் வந்து எந்த விதமான ஹோல்ஸும் வண்டியில் அடிக்க வேண்டிய தேவை கிடையாது. வண்டியில் ஆல்ரெடி இந்த டேஷ்போர்டில் இந்த ரெண்டு ஸ்க்ரூஸ் இருக்குது, அந்த ஸ்க்ரூஸில் வந்து இந்த கிட்டை வச்சுட்டு பொசிஷன் பண்ணிவிட்டு கிட்டில் மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு ஸ்க்ரூ டைட் பண்ண போதும். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவலி பெயிண்டட் நான் பெயிண்டட் ரெண்டு வருஷனுமே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட். இதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியோட லுக் ரொம்ப பல்கே மாற்றிடும். அதிலே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா X3 கிட்ட உங்கள் டேங்கோட போஸ்டரை அப்படியே மாற்றிடும். நீங்கள் வண்டி ஓட்டும் போதும் சரி, ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போதும் சரி, வண்டி ரொம்ப ஒரு பீஸ்டிக்காக பல்க் லுக்கில் இருக்கும். அண்ட் அண்டர் பெல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபேட் லுக்கை கொடுக்கும். ஸோ நிறைய பேர் வந்து கீழே ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினைப்பீங்க, அந்த கீழே இதில் உங்கள் வண்டியோட கீழ் போர்ஷனில் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு நினைப்பீங்க, அதில் ஒரு அண்டர் பெல்லி மாதிரி ஒன்று வச்சா ஃபுல்ஃபில்லாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. இந்த அண்டர் பெல்லி அது உங்களுக்காகவே தான். அண்ட் ஒன் மோர் திங், இதில் ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா KTM மட்கார்டு வச்சிருக்காங்க. அந்த மட்கார்டு நாங்கள் வச்சது கிடையாது, அவங்களே வச்சிருந்தது தான் ஆல்ரெடி. ஸோ அந்த மட்கார்டு KTMோட தான் அவங்க வச்சிருந்ததுனால இது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம NS-ஓட காம்போ கிட் ஆகிடுச்சு. இந்த காம்போட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு ப்ராடக்ட்ஸுமே போதும் உங்கள் NS வந்து ஒரு மாடிஃபைடு லுக்குக்கு டைரெக்டாகவே கொண்டு வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பைக்குக்கு நான் சொல்கிற சேம் விஷயம் தான். இது வந்து வீடியோவில் பார்க்குறதோட டைரெக்டாக ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஒரே ஷாட்டில் பார்த்துடலாம் டைரெக்டாக பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு வைக்கணும்னு ஆசை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.